வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரசர்வரன் ரோவர் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்துல நிறைய கண்டுபிடிச்சிட்டே வருது. பூமியில இருக்கிற விஷயங்கள், செவ்வாயில என்ன இருக்கு என்ற கண்டுபிடிப்புல உள்ள ஆர்வம் கொஞ்சம் அதிகமா ஆகுது. ஏனா பிரசர்வரன் ரோவர் அந்த அளவுக்கு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே இருக்கு அப்படினு சொல்லலாம். வெல், அந்த வகையில இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அதுல தண்ணீர் இருக்கிறதுக்கான சான்றுகளையும் சொல்லியிருக்கு. சோ அந்த தண்ணீர் இருக்கிறதுக்கான சான்றுகள் என்ன, பிரசர்வரன் ரோவர் தொடர்ந்து என்ன பண்ண போகுது, செவ்வாய் கிரகத்துல மனுஷனோட குடியேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். நாசாவுடைய பிரசர்வரன்ஸ் கிரவுண்ட் பேக்கிங் அப்படிங்கற டெக்னிக் மூலமா செவ்வாயோட நிலப்பரப்பை போர் போட்டு அது மூலமா நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கு. ஆனா இப்ப சொன்ன தண்ணீர் பற்றிய விஷயம் கொஞ்சம் ஆச்சரியம்தான். பிப்ரவரி மாசம் செவ்வாயோட ரெட் ஹாட் மேக்மா அதிகம் இருக்கிற ஜெசிரோ கிராட்டர்ல தரையிறங்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஆற்றுப்படுகையில கடந்த வாரம் ஒரு அதிசயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நாசாவுடைய சயின்டிஸ்ட் இதை பத்தி என்ன சொல்லுறாங்கன்னா, பிரசர்வரன்ஸ் ரோவர் மூலமா நாம செவ்வாயோட பழங்காலத்தை தெரிஞ்சுக்க முடியுது. ஜெசிரோ கிராட்டரோட வரலாறு கூட நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கண்டிப்பா செவ்வாய் கிரகத்துல தன்மை அறிஞ்சு மனிதர்களை அங்க அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிரசர்வரன்ஸ் ரோவர் மூலமா உருவாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரசர்வரன்ஸ் ரோவரோட ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கென் ஃபேர்லி என்ன சொல்றாருன்னா, இது தொடக்கம் தான், தெரியாத கேள்விகளுக்கு புதிய உலகத்துல விடை தேடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் லைனோட ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்காரு. ட்ரில் போட்ட கோர் சாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, இடத்துல இருக்கிற சில டேட்டாவோட மேட்ச் ஆகுது. அந்த பாறைக்கு பிளாக்னு பெயர் வச்சிருக்காங்க. இதுல லார்ஜ் ஆலிவன் கிறிஸ்டல்ஸும் பைராக்சின் கிறிஸ்டல்ஸும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்டல் எல்லாம் ஜெசிரோ கிராட்டர்ல ஓடின மேக்மா கூல் ஆனதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கூலான கிறிஸ்டல்ஸ்ல இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாறையெல்லாம் நிறைய முறை தண்ணீரால நனைக்கப்பட்டு இருக்கணும், அங்க ஆறு போல தண்ணீர் ஓடி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணீருடைய படிகத்தை ஃபர்தரா நம்ம ஆராய்ச்சி பண்றது மூலமா மார்ஸோட ஹிஸ்டரியை இன்னும் அதிக அளவுல தெரிஞ்சுக்க முடியும். பிரசர்வன்ஸ் டீம் இப்ப ஆலிவன் படிகம் எப்படி அங்க உருவாச்சுனோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க லாவா எப்படி கூல் ஆகி ஒரு ஏரியா மாறிச்சு, அங்க இருக்கிற மண்ணோட தரத்தை ஃபர்தரா எப்படி சர்ச் பண்றது, ரிசர்ச் பண்றது அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்டலின் படிகம், தண்ணீருக்கான சான்று, அந்த ஓடிய ஆற்றுப்படுக்கை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு இன்னும் செவ்வாய் கிரகத்தை பத்தி ஆராய உத்வேகத்தை கொடுக்குதுன்னு பிரசர்வரன்ஸ் டீம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பிரசர்வரன்ஸ் மூலமா செவ்வாயோட காற்று எப்படி பறக்கலாம்னு இன்ஜினியரிங் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சது. செவ்வாயோட நிலப்பரப்பை ட்ரில் போட்டு நிறைய உண்மைகளை கொண்டு வந்துச்சு. தண்ணீர் ஓடிய படிமங்களை கண்டுபிடிச்சு புதிய சாதனைகளை பண்ணியிருக்கு. இன்னும் இந்த பிரசர்வரன்ஸ் ரோவர் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு நிச்சயம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா செவ்வாய் கிரகத்தை பத்தி நமக்கு தெரியாது, ஏன் பூமியை பத்தி கூட நமக்கு சுத்தமா தெரியாது அப்படின்றது தான் உண்மை. ஆனா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும். பூமியை அழிக்க போற மனுஷங்கிட்ட இருந்து பூமியிலிருந்து மனிதர்களையும் மனிதர்கள் சுத்தி இருக்கிற விலங்குகளையும் வேற ஒரு பிளானட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தண்ணீர் ஓடியதற்கான சான்று வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கு. இலான் மஸ்க் அவர்கள் 2030க்குள்ள செவ்வாய் கிரகத்துல ஒரு மனுஷனையாவது குடியேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன், தன்னுடைய மரணம் கூட செவ்வாய் கிரகத்துல தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது எல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா அடுத்தடுத்த ஸ்டெப்பா நம்ம போயிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த செவ்வாய் கிரகத்தை பத்தின விஷயங்கள்ல நமக்கு பூரிப்பான விஷயமா இருக்கு. நாசா மட்டும் இல்ல, இஸ்ரோ, இஎஸ்ஏ, ஸ்பேஸ் எக்ஸ், சைனீஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கு. நம்ம இஸ்ரோ ஆல்ரெடி மங்கள்யான் அப்படின்ற ஆர்பிட்டரை செவ்வாய் கிரகத்தை சுத்தி பறக்க விட்டுருக்காங்க. ஆனா அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம செவ்வாய் கிரகத்தில் தர இறங்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. சைனீஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவரை வந்து தர இறங்கினாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக ரோவரோட ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் செவ்வாய் கிரகத்தில் எடுத்துகிட்டு போய் தரையில் வச்சு நம்ம இன்னும் ஃபர்தராக ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போயிட்டு மனிதர்களே நாங்கள் அங்கே கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையில் ஸ்டார்ஷிப்போட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டார்ஷிப்பால் தான் மனிதர்கள் அடுத்த கட்டமாக செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும், அங்கே போயிட்டு வாழ முடியும் அப்படின்னு எல்லா விஞ்ஞானிகளும் நம்புறாங்க. இந்த செவ்வாகரத்துக்கு போற விஷயங்கள், இந்த தண்ணீர் கிடைச்ச விஷயம், அந்த கிறிஸ்டலின் படிகங்கள், இது எல்லாம் இன்னும் ஃபர்தரா டீப்பா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பிரசர்வரன்ஸ் ரோவர் மாதிரி இன்னும் நிறைய ரோவர்கள் அந்த இடத்துக்கு அனுப்புறதா நாசா திட்டமிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் சாத்தியமாச்சுன்னா செவ்வாகரத்துல முன்னொரு காலத்துல உயிர்கள் வாழ்ந்ததா இல்லையா, எதிர்காலத்துல உயிர்கள் தோன்றுமா இல்லையா, நாம போயிட்டு அங்க வாழ முடியுமா இல்லையா, இப்படி பல கோணங்கள்ல நமக்கு உயிர்களை பத்தின கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இன்னும் கொஞ்ச காலத்துல கிடைச்சிரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. செவ்வாய் கிரகத்தோட இந்த ஆச்சரியமான தகவலை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.